நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வசந்த், ஜெயந்தி, நந்தினி இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நந்தினி தெரிஞ்சோ தெரியாமலையோ தான் மகளுக்கு சக்தின்னு உன் பேரையே வச்சிருக்கா. அந்த குழந்தைக்கு எந்த குறையுமே இல்லாம நீதாமா காப்பாத்தணும். கிருஷ்ணான்னு ஒரு பெரிய லாயரை பார்த்துட்டு வந்திருக்கேன். அவர் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக எதிர்பார்ப்பார் போல இருக்கு. அது கொடுத்துட்டா நிச்சயமா அவர் வெளியே கொண்டு வந்துருவார்னா. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெயந்தி. இந்த ஷெட்டு விற்கிறதுக்காக நான் அட்வான்ஸாக 50,000 ரூபா வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தை வச்சு வசந்த் எப்படியோ வெளில கொண்டு வந்துடலாமா? ஷெட்டு வித்துட்டா நீ என்னென்ன பண்ணுவ? இந்த ஷெட்டை நான் என் பழைய ஓனர் கிட்ட தான் வச்சிருக்கேன். அவர் என்னையே தொடர்ந்து இந்த ஷெட்டை பார்த்துக்க சொல்லிட்டாருமா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நாளைக்கு நாம் ரெண்டு பேரும் போய் அந்த வக்கீலை பார்த்துடலாமா. நீ போமா, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிண்ணா, அப்போ நான் கிளம்புறேன். ஆ ஆ இரு ஜெயந்தி, நானே ஒன்று கொண்டு போய் விட்டுறேன். ஜெயராஜ் இங்கே வா. என்னண்ணா? ஷெட்டை பார்த்துக்க, நான் தங்கச்சி வீட்டில் விட்டு வந்துடுறேன். சரிண்ணா, போயிட்டு வாங்க. ஆமாம்.
இந்த வேலைக்காரங்களுக்கு எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் விசுவாசமா நடந்துக்கிறதே இல்ல. விஷப்பாம்பு பக்கத்துல இருக்கும் போது விசுவாசத்துக்கு இடம் கொடுக்க முடியுமாமா? திருப்பி திருப்பி அதையே சொல்லாத. அவ்வளவு பெரிய பங்களால பாம்பு எப்படி வரும்? அதாமா எனக்கும் தெரியல. பாம்பு வந்தது மட்டுமல்ல படம் வேற எடுத்து ஆடுச்ச. படம் எடுத்து ரிலீஸ் ஆயிடுச்ச. யார்கிட்ட நீ காது குத்துற? பங்களாவுக்குள்ள பாம்பு வந்துதான் படம் எடுத்து ஆடிச்சான். கண்ணன் தான் பாம்பு மேல ஏறி காளிங்க நர்த்தன வாடி வதம் பண்ணதா சொல்லுவாங்க. அந்த நந்தினியோட குழந்தை என்ன? தெய்வ குழந்தைய? நடந்ததெல்லாம் பார்த்தா அப்படித்தாமா தெரியுது. நீங்க சொன்ன மாதிரியே பால்ல விஷத்தை கலந்து பாலை குடுக்கலான்னு போகும்போது பாம்பு வந்து பாலை தட்டி விட்டுருச்சுமா. நீ நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். நந்தினியோட குழந்தைய இல்லாம பண்ணணும். அது உன்னால முடியுமா முடியாதா? ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா, இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா நந்தினியோட குழந்தைய கொண்டாந்து கொடுத்துறேன். இனிமே நீயே எதுவும் செய்யாத. நான் என்ன சொல்றேனோ அதை நீ சரியா செஞ்சா போதும். நந்தினி வெளிநாட்டுல இருந்து வந்துட்ட, அந்த குழந்தைய தூக்கிட்டு வர முடியாது. அவ வரத்துக்குள்ள எப்படியாவது அந்த குழந்தைய கொண்டு வந்துடணும். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் தூக்கிட்டு வந்துடுறேன். விசாரணை எப்படி இருக்கா? அவங்களுக்கு என்னம்மா, அவங்கள ஆள அழுத்து தாங்குறாங்க, அரண்மனை ராணி மாதிரி திரிஞ்சுகிட்டு இருக்காங்க. விசாலம் அரண்மனை ராணினா கங்கா யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு எல்லாம் தெரியும்டி. இந்த சிந்தாமணிக்கு எதுவும் தெரியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பாம்ப விட பயங்கரமான விஷம். அத போக போக எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. நீ போ. சரிம்மா, நான் வரேன். நீதான் தப்பு செய்யாதவனை காப்பாத்துறது அந்த கடவுளோட வேலை, தப்பு செஞ்சவனை காப்பாத்துறது கருப்பு கோட்டு போட்ட நம்மள மாதிரி வக்கீலோட வேலை. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புரியுதா? சட்டம் ஒரு இருட்டற, அதுல வக்கீலோட வாதம் ஒரு விளக்கா இருக்கணும் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். என்ன ஓயா, இந்த ஜென்மத்தில் நீ பிழைக்க போறதா எனக்கு தெரியல. அதனால தான் நான் வெள்ளக்காரன் தயார் பண்ண கார்ல போயிட்டு இருக்கேன், நீ வெள்ளக்காரன் காலத்துல தயார் பண்ண ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்க. வணக்கம். வணக்கம். இவர் அண்ணன் பிரேம், உங்க ஃபீஸ கொடுக்க வந்திருக்காரு. என்னம்மா அவசரம்? ஏ கோவிந்தராஜ் சொல்லுங்க சார். நீ இப்பவே கிளம்பினா தான் உன் ஸ்கூட்டர்ல 10:30 போய் சேருவே. கிளம்பு கிளம்பு. அப்புறம் சொல்லுங்க. உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார். நல்லபடியா தானே கேள்விப்பட்டிருக்க? ஆமா சார், நீங்க தான் வசந்த் எப்படியாவது ஜெயில இருந்து வெளில கொண்டு வந்துடணும் சார். அது சாரோட கடமை. சாருக்கு முதல்ல ஃபீஸை கட்டுங்க, கோர்ட்டு கிளம்புன்னு டைம் ஆகுது. ஏண்டா நாராயணா, ஏண்டா அவசரப்படுற? இவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கடா. தம்பி, ஃபீஸுக்கு ஒரு அவசரமும் இல்லை, நிதானமாக கொடுப்பா, இதனால கேஸ் நிற்காது. இல்லை சார், நான் கொடுத்துட்றேன். இந்த கேஸை நடத்தணும் தான் மெக்கானிக் ஷெட்டியை நான் விற்றுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா? ஏன்பா அவசரப்பட்டு ஷெட்டை விற்றுட்டேன்? உங்களுக்காக நான் செய்ய மாட்டேனா? இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டியே, என்னப்பா நீ? பரவாயில்ல சார், வசந்த் நீங்க எப்படியும் வெளியில கொண்டு வந்துருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். இருக்கட்டா இருக்கட்டா. டேய் நாராயணா. சார், வீட்டு வரி கட்டிட்டியா? இன்னும் கட்டலையே சார். அடா பாவி, இன்னைக்கு தானடா லாஸ்ட் டே. ஆமா, இன்னைக்கு நம்ம பேங்க் வேற லீவ் இல்ல. ஆமா சார. எவ்வளவு பணம் கட்டணும்? 20,000 தான் சார். 20,000? ஏன்பா பிரேம், உங்ககிட்ட ஒரு 20,000 இருந்தா கூட பொறுப்பே எல்லாம் வேலை செய்யற. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா என் முதல்ல இது கூட நான் தான் வாங்கினமா. வாங்கு, முதல்ல போய் வரிய கட்டிட்டு வா. என்ன? சரி சார். அப்புறம் சார், தண்ணி வரி கட்டிட்டியா? குழாயில தான் தண்ணியே வரல, எதுக்கு வரி கட்டணும்னு கட்டல சார். தண்ணி வருதோ வரலையோ வரிய கரெக்டா கட்டினையா? அதான் சட்டம். இப்படி லா தெரியாம ரொம்ப லோவா போயிட்டு இருக்கியே. சரி, எவ்வளவு வரி பணம் கட்டணும்? 10,000 சார். அடடாடாடாடா, பணம் தான் இப்படி தண்ணியாட்ட செலவாயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. தம்பி, ஒரு 10,000 இருந்தா கொடுப்பா.
வாங்க போய் மொத காரியமா வரி எல்லாம் கட்டிட்டு வா. சார் கார்டு கூட மத்தியானத்துக்குள்ள கட்டணும் சார். என்னையா நீ ஒவ்வொன்னா நினைச்சு நினைச்சு சொல்ற, மொத்தமா என்னெல்லாம் கட்டணும் சொல்லு. அவ்வளவுதான் சார், கார்டு 20,000 மட்டும்தான் சார். என்னப்பா நாராயணா, நீ பேங்க் இல்லாத அன்னைக்கு வந்து ஒவ்வொன்னா சொல்லி கழுத்தா இருக்கிறிய. இவங்க கிட்ட ஃபீஸே வானா என்ன அவசரம்னு சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி பணம் கேட்க வைக்கிறிய. தம்பி ஒரு 20,000 ரூபா கொடுப்பா, பணத்தை வாங்கிக்கிட்டு கட்ட வேண்டியதெல்லாம் முதல்ல கட்டிட்டு வா. சரிங்க சார். கிளம்பு. ஏய் 1 நிமிஷம், எப்படி போவ? இவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது தொலைச்சிட்டு நிற்க போற? நானும் கோர்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், என் கூட கார்லேயே வா, பாரிஸ் கார்னரில் ட்ராப் பண்ணுறேன். ஆ சார், நீங்க தான் வசந்தை எப்படியாவது. ஏன்பா கவலைப்படுற, வசந்த இன்னும் 2 நாளில் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறேன். என்னம்மா சந்தோஷமா? ரொம்ப நன்றி சார். அப்போ நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். என்ன பார்க்குற, காலையில் வடை கொடுத்தல்ல அது. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு, தெரியாதவன இருக்கானே. பொழைக்க தெரிஞ்சிருந்தா உங்ககிட்டயே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருப்பாரா? ஆறுமுகம் என்ன, நீயே ஏதோ பேசிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என்ன கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்துறாதீங்க. வர வர உனக்கு வாய் நீளுது, நானா உனக்கு பயம் இல்லாம போயிடுச்சேன். அம்மா என்ன வார்த்தமா சொல்லிட்டீங்க, ஆரம்பத்துல இருந்தே உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவன், அது என் ரத்தத்தோடவே ஊறி போயிடுச்ச. உங்களை பார்த்தா பயப்படாம இருக்க முடியுமா? அம்மா நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தாமா தெரியும். என் மேல உனக்கு எவ்வளவு விசுவாசம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ சிந்தாமணி ஹியர். நமஸ்கார் அம்மா, நான் கிருஷ்ணா பேசுறேன். ஓ கிரிமினல் லாயர் கிருஷ்ணா சாரா, சொல்லுங்க. ஊருக்கு தாமா நான் கிரிமினல், உங்களுக்கு எப்பவுமே சிவில் தான். சரி சொல்லுங்க. சிந்தாமணிமா, நீங்க சொன்ன மாதிரி உங்க மருமக ஜெயந்தி கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டேன் முழுசா 50,000 ரூபா. அப்படி எதுக்கு ஏன் மருமகன் சொல்றீங்க? ஆமா 50,000 ரூபா தான் வாங்க முடிஞ்சதா? அம்மா கொலகேசா இருந்தா 5 லட்சம் ரூபா வரைக்கும் கேட்கலாம், இது ஒரு சாதாரண மோசடி கேஸ் தானே, 50,000 ரூபாவே ஜாஸ்தி, இதுக்கு மேல கேட்டா சந்தேகப்படுவாங்க. சரி அடுத்ததா என்ன பண்ண போறீங்க? கை நீட்டி கேஷ வாங்கிட்டேன், கேஸ நடத்தி தானே ஆகணும். அடுத்து வசந்த வெளியே கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும். நான் ஜெயந்திய உங்களுக்கு பணம் கொடுக்க வச்சது வசந்த வெளியே கொண்டு வரத்துக்கு இல்ல, அவனை நிரந்தரமா உள்ள தள்ளுறதுக்கு. என்னமா இப்படி சொல்றீங்க, கோர்ட்ல சாட்சி திடீர்னு பல்ட்டி அடிச்ச மாதிரி இப்படி சொல்லிட்டீங்களே. நான் சொல்ற மாதிரி நடந்துக்குவீங்களா மாட்டீங்களா? அம்மா அது ரொம்ப கஷ்டமா, அந்த பொண்ணு கிட்ட கை நீட்டி காசை வாங்கிட்டேன், அவளும் தன் கணவர் ஜெயில இருந்து வந்துருவாருன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட கனவை கலைக்கலாமா? இது நாள் வரைக்கும் நான் சாட்சியங்களை தான் கலைச்சிருக்கேன், ஒரு பொண்ணோட கனவை கலைச்சது இல்லம்மா. கோர்ட்ல பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க மிஸ்டர் கிருஷ்ணா, உங்களை பத்தி எனக்கு தெரியும். கேஷ் கட்ட கையில கொடுத்தாதான் கேஸ் கட்டியே கையில் எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ வசந்த் வெளியே வரவே கூடாது, ஜெயந்தி கிட்ட இன்னும் எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ கறந்துருங்க, மேற்கொண்டு நானும் உங்களுக்கு பணம் தரேன். ஏமா வழக்கு நடத்துறதுக்கு தான் அவன் பணம் கொடுப்பான், நீங்க வழக்கத்துக்கு மாற வழக்கு நடக்காத இருக்கிறதுக்கு பணம் தரேன்னு சொல்றீங்க. வரலட்சுமியை வேண்டான்னு சொல்லுவேனா? எனக்கு ஓகே தான். சரி நான் உங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன். அம்மா உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே, என்ன அனுப்பி ஜெயந்தி கிட்ட பேச வச்சீங்க. நீங்க போட்டு திட்டபடி நான் அங்க போய் கிரிமினல் லாயர் கிருஷ்ணாவை போய் பார்க்க சொன்னேன், இப்ப போன்ல கிருஷ்ணா கிட்ட பணத்தை வாங்கிக்க கேஸ நடத்த வேண்டாம்னு சொல்றீங்களே, எதுக்குமா இதெல்லாம்?
ஜெயந்திக்கு என் மாப்பிள்ள தான் தன்னோட மெக்கானிக் ஷெட்டை விற்று பணம் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பணமும் போயிடும், மெக்கானிக் ஷெட்டும் போயிடும். ஏமா, பொதுவாக பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. நீங்கள் ஏமா நேர்மாறான்னு நினைக்கிறீங்க? என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் என் கிட்டேயே திரும்பி வரணும். அவங்க கையில் எதுவும் இல்லைன்னா தான் என் கையை எதிர்பார்ப்பாங்க. அடாடாடாடாடா, சும்மா சொல்லப்படாதுமா. இன்டர்நேஷனல் லெவலுக்கு உங்கள் அறிவுக்கு ஈடு யாருமே கிடையாதுமா. உங்கள் பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாதுமா. முதல்ல நீ தள்ளி நில்லு, இப்ப கிளம்பு. வரமா? கேஸில் நாம் இன்னும் எந்த வேலையுமே ஆரம்பிக்கலை. அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது சார். பாவம் பார்க்குறவனுக்கு எங்கிட்ட வேலை இல்லைடா. சரி, அவள் எவ்வளோ பணம் கொடுத்தா? 50,000 சார். அது என் பேபிக்கு காசு மாலை வாங்குறதுக்கே சரியாக போச்சு. அந்த கேஸை பேசாமல் ஊற போடு. எனக்கு மனசு உறுத்துது சார். உறுத்துதா? உறுத்தும் உறுத்தும். அதனால தான் நீ இன்னும் எங்கிட்ட ஜூனியராக இருக்கடா. கருப்பு கவுன் போட்டாலே மனசு கருத்துடணும், அப்பதான் காசை பார்க்க முடியும்.